இப்படி எல்லாரும் முன்னாடி அத்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாரு. அத்த மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். உடம்பு வேற முடியாம இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்களோ. எப்போ அமைதிய போற பார்த்திபன் மாமாவே அப்பாவை பார்த்து இப்படி பேசியிருக்காருன்னா அவர் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம், அம்மா இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஐயோ, நானும் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருந்துட்டேனே. இல்லையே, இன்னைக்கு ஈவினிங் நீங்க அத்தை கிட்ட நடந்துகிட்டத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னடா நக்கல் பண்றியா? எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் துளசி கிட்ட பேசாத பழகாதன்னு, நீ கேட்கவே இல்ல. நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அப்படி என்ன பார்த்தா உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க? எப்பவுமே எங்க அண்ணன் நல்லா இருக்கணும், எங்க அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அத்தையை பார்த்து இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இது பாரு, நீ அதெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. துளசி விலகி விலகி போனாலும் நீதான் திரும்ப திரும்ப அவளை போய் பாத்திருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அப்பா, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? நீங்க தான்ப்பா எல்லா தப்பும் செஞ்சீங்க. என்னப்பா பாக்குறீங்க, நான் துளசியை விட்டு விலகி விலகி போனப்பெல்லாம் அவ என் தங்கச்சி பொண்ணு, நல்ல பொண்ணு, அது இதுன்னு சொல்லி என்ன நீங்க தானப்பா காதலிக்க வச்சீங்க. அது மட்டும் இல்ல, அம்மா என்ன திட்டும் போதெல்லாம் நீங்க தான் என்ன என்கரேஜ் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா இப்ப எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னா எப்படிப்பா? அதுல விஸ்வா, அது வந்து நான் பேசாதீங்கப்பா. நீங்க லவ் பண்ண சொன்னா பண்றதுக்கும் விடுன்னு சொன்னா விடுறதுக்கும் என் மனசு ஒண்ணு உங்களை மாதிரி கல் இல்லப்பா. ஏய், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டே போற? நீ துளசிய மறந்துதான் ஆகணும். இதே வாயாலதான் நீங்க துளசியை கட்டிக்கணும்னு சொன்னீங்க, இப்ப என்னடா பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க பேசுற வார்த்தை மாதிரி இல்லப்ப என் மனசு. அடிக்கடி எல்லாம் நாளை மாத்திட்டு இருக்க முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் கண்டிப்பா துளசிய திரும்பவும் பார்ப்பேன், பேசுவேன். ஓஹோ, நீ இவ்வளவு தீர்மானமா சொல்லும் போது நானும் ஒண்ணு சொல்றேன்டா. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கும் இதை தவிர வேற வழி இல்ல. நல்லா புரிஞ்சுக்க விஸ்வா, நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுங்கிறது விதி. அதையும் மீறி நான் இப்படிதான் துளசிய பாப்பேன் பேசுவேன்னு சொன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் விஸ்வா, நான் சொன்னதுதான். அப்புறம் முடிவை நீ எடுத்துக்க.